Hello students, today 11th standard maths, example 1.6. Two sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112, more than that the second set, find the values of m and k. இங்க two set குத்திருக்காங்க, m இந்த set, k இந்த set, two sets. If the total number of subsets, எப்படி இருக்குனா, first set is 112, more than that of the second set. அதாது first set விட, second set வந்து less than ஆவும், first set வந்து அதிகமாவும் இருக்கு. அதாது m greater than k. K விட, k set விட, m setல வந்து 112 extra இருக்கு, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க questionல. அப்படி இருக்கும்போது நம்ம m and k ஓட values வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க m and k ஓட values find out பண்ண சொல்லிருக்காங்க solution பாருங்க let a and b be the two sets ரெண்டு செட் a என்ற செட் b என்ற செட் இந்த a செட்ல அதாவது n of a number of elements m என்ற elements இருக்கு b செட்ல number of b B setல K என்ற elements இருக்கு அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கும் Let A and B be the two sets with N of A equal to M, N of B equal to K. Since A contains more elements than B we have. இங்க சொல்லியிருந்தாங்கல்ல A set விட B set அதாவது first set விட second set கம்மியா இருக்கு அப்போ first setோட elements வந்து அதிகமா இருக்கு அப்போ M தான் அதிகமா elements வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க Since A contains more elements than B, we have M greater than K. K விட M elements வந்து அதிகமா இருக்கு. First setல elements அதிகமா இருக்கு. Next, from the given conditions we get, we see that. இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லிக்காங்க, 2 power M minus 2 power K equal to 112 இன்றுத்து, நம்முடைய question உட மீனிங்க தான். இங்க என்ன சொல்லிக்காங்க, M விட, இது இரண்டுத்தி கம்பார் பண்ணும் போது, இது value எவ்வள இருக்குனா, அதுதான் இங்க எழுதியிருக்கோம் 2 power m minus 2 power k equal to 112 இப்போ இங்க இருந்து நான் 2 power k வ காமனா எடுக்கிறேன் ஏன்னா m and k value தேவை அதனால நான் முதல்ல k வந்து காமனா வெளியெடுக்கிறேன் அப்ப 2 power k வெளியெடுத்தா இங்க என்ன இருக்கும் 2 power k அதாவது எந்த ஒரு டேர்ம் நம்ம காமனா வெளியெடுக்கிறோமோ அந்த டேர்ம் இன்னொரு கண்டிஷன்ஸ்ல இல்லனா அது டிவைட்ல வரும் மல்டிபிள்ல இருந்து இப்ப காமனா வெளியெடுக்கறோனா அந்த டேர்ம் இன்னொரு டேர்ம் இன்னொரு கண்டிஷன்ஸ்ல இல்லனா அது டிவைட்ல வரும் இப்போ இங்க 2 பவர் k இருக்கா இல்ல அப்ப 2 பவர் k டிவைட்ல வரும் இங்க 2 பவர் k வெளிய எடுத்துட்டா அப்ப எங்கனா இருக்கும் 1 அததான் இங்க போட்டுருக்கோம் 112 நெக்ஸ்ட் வந்து 2 பவர் k 2 பவர் இந்த 2 பவர் m டிவைடட் பை 2 பவர் k எப்படி 2 பவர் m minus k வா மாச்சுனா a ஹோல் பவர் m டிவைடட் பை a ஹோல் பவர் n அப்படிந்துச்சுனா a power m minus n என்ன எழுதுவும்ல அந்த propertyயை யூஸ் பண்ணிதா இது எழுதியிருக்கும் a power m divided by a power n equal to a power m minus n அந்த conditions follow பண்ணிதா இந்த m minus k எழுதியிருக்கும் minus 1 equal to 112 இப்ப 2 power k இருக்கும் 2 power m minus 1 இருக்கும் அப்படியே 1 இருக்கும் இந்த 112 நம்ம என்ன பண்றோம் factorize பண்றோம் factorization பண்றோம் factorization பண்ணும்போது நம்மளுக்கு 2 into 2 into 2 4 times 2 வருது 7 வருது அப்ப 2 power 4 into 7 இப்ப இந்த டேர்ம்க்கு ஸ்ட்ரைட்டா எந்த டேர்ம் இருக்குன்னா நம்மளுக்கு 2 power 4 இருக்கு அப்ப இந்த 2 power k வையும் 2 power 4 ஐயும் நம்ம என்ன பண்றோம் ஈக்குவலைஸ் பண்றோம் இது இந்த டேர்ம்க்கு இந்த டேர்ம் ஈக்குவல்னா அப்ப இந்த டேர்ம்க்கு இந்த டேர்ம் ஈக்குவல் அந்த 7 க்கு இந்த டேர்ம் ஈக்குவல் அப்ப 2 power k equal to 2 power 4 ரெண்டுத்தோட பேसेस வந்து சேம் ஆச்சுனா அத டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் அப்ப 2 1 2 1 கேன்சல் ஆச்சுனா k ஓட வேல்யூ 4 அப்படி சொல்லிட்டு வேல்யூ கிடைக்குது ஆல்ரெடி வி கிவன் இப்போ நம்ம எழுதிந்துள்ள 2 பவர் k 2 பவர் m minus k minus 1 equal to 2 பவர் 4 into 7 இப்போ இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணி k ஓட வேல்யூ 4 னு சொல்லிட்டு நம்ம கெச்சிச்சு நெக்ஸ்ட் இந்த டேர்மையும் நம்ம என்ன பண்றோம் ஈக்குவலைஸ் பண்றோம் அதாவது கம்பேர் பண்றோம் அப்ப 2 பவர் m minus k minus 1 equal to 7 2 பவர் m minus k minus 1 equal 7 தான் இந்த minus 1 ஆப்போசிட் சைடுல போகும்போது என்னவா மாறும் பிளஸ் 1 ஆ மாறும் அப்ப 2 பவர் m minus k equal to 7 plus 1 போது 8 அப்ப 2 பவர் m minus k equal to 2 பவர் 3 ன்னு எழுதுறோம் ஏன்னா இந்தனோட பேஸ் வந்து 2 ல இருக்கும்போது
இதனுடைய பேஸை நம்ம 2க்கு ரைஸ் பண்ணோம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், 8 2 into 2 into 2 2 2 4 4 2 8, அதனால தான் 2 power 3 எழுதுறோம். ரெண்டுத்துடைய பேஸஸ் சேம் ஆச்சுன்னா டைரக்டா கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 3. எம் மைனஸ் கேவோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது, 4. அப்போ எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3னா எம் ஈக்குவல் டு 3 plus 4 7. அப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 4. எம்மோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 7. இதை தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எம் அண்டு கே த வேல்யூ ஆஃப், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் அண்டு கேன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேவோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.